டெஃபினெட்லி அந்த கலெக்டர் ஆஃபீஸும் அந்த குடியெடுப்பு எடுத்தது அதெல்லாம் வந்துட்டு சாமானிய மக்கள் கிடையாது. டெஃபினெட்டாக விஷ கிருமிகள் சமூக விரோதிகள் அது உள்ளே நடந்திருக்காங்க. அவங்களுடைய வேலை தான் இது. நம்ம போராட்டம் பண்ணும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். தமிழ்நாட்டில் வந்து சமூக விரோதிகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்க. ஜல்லிக்கட்டில் கூட அப்படிதான் நடந்தது. இந்த ஒரு புனிதமான போராட்டம் கூட அந்த இரத்த கரையோட முடிஞ்சிருக்கு. வெற்றி கிடைச்சா கூட இரத்தம் கரையோட முடிஞ்சிருக்கு. இதை வந்து அரசாங்கம் வந்துட்டு இரும்பு கரத்தோட இந்த இந்த விஷ கிருமிகள் இந்த சமூக விரோதிகளை அடக்கணும். போராட்டம் நடத்திதான் அஹிம்சை வழியில இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அதுல ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துச்சு. அதுக்காக காந்தியை கூட்ட சொல்றீங்களா இல்ல போராட மக்களை கூட்ட சொல்லுமா? அப்ப ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சுட்டா. இப்ப நம்ம போலீஸே யாரோட உத்தரவுடைய சுட்டிருக்காங்க. பத்தாம் பொதுவிலே சமூக விரோதிகள் சமூக விரோதிகள் என்று முதலமைச்சர் சொல்லுவதும் சில மதவாதிகள் சொல்லுவதும் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுவதும் மிகுந்த வேதனையை தருகிறது. சமூக விரோதிகள் யார் என்பதை இவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். போராடுகின்ற போராளிகளை சமூக விரோதி என்று சொல்கின்ற ரஜினிகாந்த் இந்த நாட்டில் இருக்கிற ஏழை எளிய பாமர படித்த இளைஞர்கள் அனைவரையும் தன் படம் ஓட வேண்டும் என்பதற்காக புகைப்பிடிக்க வைத்து அவரை வந்து சினிமா பார்க்க வைத்து குடிக்க அடிமையாக்கி சமூக விரோத செயலில் தமிழ்நாட்டு பெரும்பான்மை இளைஞர்களை கெடுத்தது திரு ரஜினிகாந்த் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டேன். சமூக விரோதிகள் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது வந்துட்டாங்க தமிழகத்துக்குள்ளே சொல்றீங்க, இங்கேயும் சமூக விரோதிகள் வந்துட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்ப சமூக விரோதிகள் யார் என்று தெரிந்த ரஜினி உடனடியாக அந்த பட்டியலை கொண்டு போயிட்டு ஒன் மேன் கமிஷன் வச்சிருக்காங்க இல்லையா அருணா ஜெகதீஷன் அவர்கள், அவர் முன்னாடி போய் பட்டியலை கொடுங்க. இல்லாட்டி உங்களை தேச துரோக சட்டத்தின் கீழ் உங்களை கைது செய்ய வேண்டிய சூழல் உருவாகிறேன். சமூக விரோதிகள் ஊடுருவி விட்டார்கள், தீவிரவாதிகள் ஊடுருவி விட்டார்கள் நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற செய்தியை சொல்லுங்க, அடையாளம் காட்டுங்க. நீங்க ஏன் சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமே அந்த அடையாளத்தை காட்டுங்க. அப்ப எங்களுக்கு தெரியணும். ஐ வாண்ட் டு நோ. அவர் கோபம் பதில் சொல்றது ஐ வாண்ட் டு நோ ஹூ ஆர் தீஸ் பீப்பிள். இந்த தமிழ்நாடு தமிழ்நாடு வாண்ட் டு நோ, இந்த இந்தியா வாண்ட் டு நோ. அதனால தான் அந்த கேள்விகளை நான் எழுப்பாம இருக்கேன். ஏன்னா எங்களுடைய இதுல ஒரு நாளாச்சும் வந்து பங்கெடுத்தாங்க, வேற யாரும் பங்கெடுக்க மறப்பதான் அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். தண்ணியை முதற்கொண்டு அங்கே ஆமா எங்க அதுக்குள்ள தண்ணியை முதற்கொண்டு குடிச்சு பார்த்துட்டு போனோம். அது அதே மாதிரி போது அப்படி அப்படி பண்ணியிருக்காங்க. சமூக விரோதிகள் வந்து கெடுத்துட்டு போலீஸ் அடிச்சது அவங்க தான், கலெக்டர் ஆஃபீஸ் அடிச்சது அவங்க தான், அந்த குடியிருப்பவங்க தெரிஞ்சது அவங்க தான். அது எப்படி தெரியும் சொல்லி கேட்கவரேன் தெரியும். அப்ப why are you suppressing the fact? உங்களுக்கு தெரிந்த உண்மையை சமூக விரோதி யாருன்னு ரஜினி அவர்களே உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு தெரிஞ்சதை உடனே சொல்லுங்க. விரோதிகள் யார் நீங்க சொல்லுங்க. அதான் இப்போ சமூக விரோதிகள் அப்படின்னா யார் அப்படின்னு நம்ம அறிவுக்கு எட்டின வகையில சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிட்பாக்கெட்காரன், ஒரு கஞ்சா விற்கிறவன், ஒரு சாராயம் விற்கிறவன், ஒரு விபச்சார தரகர், ஒரு கொலை பண்ணுறவன், கொள்ளை அடிக்கிறவன், ஒரு கூலிப்படையை சேர்ந்தவன், இந்த மாதிரி உள்ளவங்க தான் சமூக விரோதிகள். நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரியான சமூக விரோதிகளுக்கு ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டத்தில் என்ன வேலை? அங்கே வந்தோம்னா சாராயம் விற்கலான்னு எவனும் கேணத்துக்கிட்டு வரப்போகிறானா, இல்லை அங்கே வந்தால் பிட்பாக்கெட் அடிக்கலான்னு எவனும் வரப்போகிறானா? என்ன அர்த்தத்தில் இவர் வந்து போராட்டக்காரர்களை சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்கிறாரு? அது எனக்கு உண்மையிலே மிகப்பெரிய அதிர்ச்சி. இருட்டில் வைத்து மோசடியாக ஏமாற்றிவிட முயன்ற கொள்ளையனை காவல்துறையினர் சுற்றி வளைத்தனர். அவனை பிடித்து விசாரித்த போது ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த போது ஆறுதல் கூற வந்த நடிகர் ரஜினிகாந்தை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்ட சந்தோஷ் என்பது தெரிய வந்தது. நல்லவங்க வாழ்வாங்க, கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளவுதான். அவ்வளவுதான், சோதனை வரும், சாதனை எப்போ ஆகும்? நீ சோதனையை சந்திச்சாதாயா சாதனை ஆகும்.